ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சிக்காக ஜெபிங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். அந்த நாள் தியானத்திற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், ஆகாய் 1:9 நான் வாசிக்கிறேன். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. பாருங்கள், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தோம், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இந்த மாதம் சம்பளம் நல்லா வரும், வருமானம் நல்லா கிடைக்கும், ஆசீர்வாதம் நல்லா கிடைக்கும், நிறைய நம்ம வச்சுக்க சம்பாதிக்க சம்பாதிச்சிருக்கிறோம், நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம், நல்ல இன்கம் வரும், நிறைய காரியத்தை நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதிகமாய் வரும் என்று எதிர்பார்த்துருந்தோம், இதை கொஞ்சமாய் கிடைத்தது, கொஞ்சம் கிடைத்தது என்று வாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? ஏன் கொஞ்சம் கிடைக்க தெரியுமா? ஆண்டவர் வஞ்சிக்கிறீங்க, ஆண்டவர் துக்கப்படுத்துறீங்க. வருகிற கொஞ்சம் வருமானத்தில் கர்த்தருக்கு தசம்பாகம் கொடுத்தா தானே, கர்த்தருக்கு காணி கொடுத்தா தானே, கர்த்தர் செலுத்த வேண்டிய காரியத்தை செலுத்தினா தானே. தசம்பாகத்தை வஞ்சித்து வைத்து கொண்டு கொஞ்சமாக வச்சுக்கிட்டு அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தா எப்படி வருங்க? வராது. கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுங்க, ஆண்டவர் செய்ய வேண்டியதை செய்யுங்க, வஞ்சித்து வைத்துக் கொள்ளாதீங்க. அது கீழே வசனம் சொல்லுகிறது, அவருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வேலையை தன் தன் வேலைகளை பார்த்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு ஓடி போகிறீங்க. அப்போது இது நிமித்தமே உங்களுடைய வாழ்க்கையில் அதிக வருமானம் வராமல் போகுது. சபையில் ஒரு உபாச கூட்டம், சபையில் ஒரு காத்திருப்பு ஜபம், சபையில் ஒரு பாஸ்டிங் ப்ரேயர், ஏதோ ஒரு ஜபம், சபையில் விடுதலை ஜபம், ஒரு ஜபம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு பாய் சொல்லிவிட்டு வேலை செய்கிறீங்க, அதிகமாக சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. வராதுங்க காசு. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், கொஞ்சம் வருமானத்தை நிறைவாக்கி தருவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து வந்து பாருங்கள், அற்புத அடையாளத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதிகமாக வரும்னு நினச்சி நீங்கள் பிரயாசப்பட்டு கொஞ்சமாய் கிடைக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நேரத்தையும் ஜபத்தையும் தசமபாகத்தையும் காணிக்கையும் செலுத்தாமல் போகிறதுனால நீங்கள் அதிகமாக வரும்னு நினச்சி அதை கொஞ்சமாக நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆகையினால கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி வேண்டாங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரை ரக் மௌத்தூர் யாந்தலோ சி எஸ்லா. அதிகமாக வரும்னு நினச்சி நாங்கள் ஆசைப்பட்றோம், ஆனால் கொஞ்சம் தான் வருது. காரணம், நாங்கள் கஞ்சத்தனம் பண்ணுறோம். கத்தாவே கர்த்தர் கொடுக்க வேண்டிய தசம் பாகத்தை கொடுக்குறதில்ல. இதிலெல்லாம் உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க. கர்த்தர் கொடுத்தீர், கர்த்தர் கொடுப்பதற்கு மனசில்லை. அந்த இருதயத்தை கர்த்தர் தாங்கப்பா. ரகமா துர்ராந்த லபஸ்யா, உடைய பிள்ளைகள் தசம்பாகத்தை கொடுக்கட்டும், காணிக்கு கொடுத்தா உண்மையாக கொடுக்கட்டேயா, நிறைவாக கொடுக்கட்டும். கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய நாம மையப்படட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா, தேங்க்யூலா. கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்து, உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல விதைங்க, கர்த்தர் கொடுங்க, பெரிய காரியம் நடக்கும். ஆமென்.